அவர் வந்து பாத்தீங்கன்னா 203 AD வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறக்கிறார். பாபாஜிக்கு என்ன இருக்கு, 4 வயசு தான், நல்ல பசியில வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து எவ்வளவு முடியுமோ நிறையவே சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் விருந்துக்குன்னு வச்சிருந்தது நீ எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பனிஷ்மெண்டா நல்ல லென்த்தியான ஒரு துணி எடுத்து வாய்க்குள்ளே வந்து திணிச்சிருக்காங்க, அந்த 4 வயசு குழந்தையோட வாய்க்குள். 25 வயசு பையன், நல்லா லாங் ஹேர், காப்பர் கலர்ல இருக்குமோ, அவர் கிட்ட வந்தாலே வந்து ஒரு 10,000 மலர்கள் வந்து ஒட்டுக்கா ஸ்மெல் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல இருப்பாராம். ஸ்வரூப சமாதி அப்படிங்கிறது எந்த ஒரு சமாதியும் அடையாம அப்படியே எப்படி இருக்கோமோ அப்படியே பலகாலமா வந்து இருக்கிறது தான் ஸ்வரூப சமாதி. கடைசியா நம்ம வந்து என்னதான் வந்து எண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபாஜி, முருகர், சிவன் மூணுமே ஒண்ணுதான். சோ பாபாஜி பத்தி யாருக்குமே தெரியாத விஷயம்னு சொல்றதை விட பாபாஜியோட வைஃப் பத்தி யாருக்குமே தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அவரோட ஹிஸ்டரி அப்படியே நம்ம கண்டிப்பா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 203 AD வந்து பரங்கிப்பேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறக்கிறார். பரங்கிப்பேட்டை வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்கு, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஊரில் வேதாரண்ய மையர் ஞானாம்பிகா அம்மையாருக்கு 8வது மகனாக பிறக்கிறார். ஓகே, 8வது மகனா வந்து பிறக்கிறாரு. அப்ப அங்க பிறந்து ஒரு 4 வயசு இருக்கும், அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில்ல பூஜை பண்றவர், பாபாஜியோட அப்பா. சோ அப்ப வந்து அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில்ல கொண்டு போய் வச்சு பிரேயர் எல்லாம் பண்ணும் போது அப்பதான் வந்து முருகரோட கான்சியஸ்னஸ் வந்து, அதாவது முருகரே வந்து இந்த மாதிரி நான் தான் வந்து உனக்கு பையனா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து மறைஞ்சு போய் அது ஒரு லைட் ஃபார்ம் மாதிரி மாறி பாபாஜியோட உடலுக்குள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம வந்து என்னதான் வந்து எண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபாஜி, முருகர், சிவன் மூணுமே ஒண்ணுதான். பட் நம்ம தான் இப்போ பாலாம்பிகா வந்து பாத்தீங்கன்னா காமாட்சியோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம், பாலாம்பிகா ஒரு குழந்தைன்ட்டு சொல்றோம், ஏன்னா குட்டி ஃபார்ம்ல அவங்களோட ஃபார்ம் அதுதான். இப்ப முருகன் வந்து சிவனை விட ஒரு யங் லுக்கிங் பாய் மாதிரி, அதனால என்ன பண்றோம், என்ன சொல்றோம், அவரோட பையன், சிவனோட பையன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா சிவனோட இன்னொரு அணுல இருந்து தோன்றியவர் தான் முருகர். இவர் இன்னொரு மேனிபெஸ்டேஷன், சிவனோட இன்னொரு ஃபார்ம். அது எப்படி சிவனோட இன்னொரு ஃபார்ம் காலபைரவர் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோமோ, சிவனோட இன்னொரு ஃபார்ம் முருகர். ஓகே, முருகரோட இன்னொரு ஃபார்ம் வந்து பாபாஜி. பட் இவங்க வந்து ரொம்ப கம்மியான ஃபார்ம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பார்வதி மட்டும் காளி, பத்ரகாளி, சாமுண்டா இப்படி எல்லாம் நிறைய ஃபார்ம்ஸ் எடுத்திருக்காங்கல்ல, சிவனோட கண்ணுல அதுக்கு ஈக்குவலா. கரெக்ட். ஓகே, ஆமா. முருகரோட கான்சியஸ்னஸ் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சிவன் கோயில் தான் வந்துட்டு இப்ப முருகர் கோயிலா மாறிடுச்சு. இப்ப கூட நீங்க பரங்கிப்பேட்டை போனீங்கன்னா முத்துக்குமார சுவாமி திருக்கோயில் அப்படின்ட்டுதான் இருக்கும், சிவன் கோயிலா இருக்காது, முருகர் கோயிலா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 வயசுல அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது பாபாஜிக்கு, என்னன்னா அதுதான் ஒரு லைஃப் சேஞ்சிங் இன்சிடென்ட். பாபாஜிக்கு வந்து பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ஜாக் ஃப்ரூட். பாபாஜியோட அம்மா வந்துட்டு ஜாக் ஃப்ரூட் வாங்கி ஒரு ரொம்ப ரேரான ஒரு ஜாக் ஃப்ரூட்டான், அது பார்க்கவே வந்து ரெட்டிஷ் எல்லோவா இருக்குமா, அந்த ஜாக் ஃப்ரூட் வாங்கி வீட்டுல வச்சுட்டு சரி நான் போய் எல்லாத்தையும் வந்து விருந்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வந்து போயிட்டாங்க. பாபாஜிக்கு என்ன இருக்கு, 4 வயசு தான், நல்ல பசியில வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் வந்து எவ்வளவு முடியுமோ நிறையவே சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மா பாருங்க எவ்வளவு க்ரூயலா இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க வந்துட்டு நீ எப்படி இப்படி சாப்பிடுவே, நான் விருந்துக்குன்னு வச்சிருந்தது நீ எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பனிஷ்மெண்டா ஒரு பெரிய பீஸ் ஆஃப் கிளாத், நல்ல லென்த்தியான ஒரு துணி எடுத்து வாய்க்குள்ளே வந்து திணிச்சிருக்காங்க, அந்த 4 வயசு குழந்தையோட வாய்க்குள்ள. அது அப்படியே வயிறு வரைக்கும் போய் அவர் அப்படியே தன்னைத்தானே தான் காப்பாத்தி இருக்காரு. சஃபகேட் ஆகி ரொம்ப பிரீத் பண்ண முடியாம ரொம்ப நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போய் அதுக்கப்புறமா எப்படி சர்வைவ் பண்ணாருன்னு தெரியல. பட் அதுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி, என்னன்னா இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் என்னோட அம்மா மேல பாசம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படி? எப்படி அதை சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்னு சொல்லுவாரு. பட்
வித்தவுட் அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதாவது பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்ற மாதிரி இல்ல, பற்றற்ற நிலை அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை வந்துச்சு. அப்பதான் வந்து அவருக்கு 4 வயசுலயே மாயா நான் என்ன, மறுபிறவி நான் என்ன, அத்தனை விஷயங்களும் தெரிய வருது 4 இயர்ஸ்ல. சோ அப்படியே வாழ்க்கை ஓடுது. அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 12 வயசு இருக்கும். சோ அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, யாரோ அந்த ஊர் திருவிழா டைம்ல வந்து யாரோ வந்து பாபாஜி வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப நாளா அப்படியே சாக்குப்பைக்குள்ளேயே இருக்காரு பாபாஜோட நிலைமையே பாத்துக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு. சாக்குப்பைக்குள்ளேயே இருக்காரு, அப்படியே ரொம்ப சஃபகேட் ஆயி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் பாக்குறாரு, அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல கல்கட்டால கொண்டு போய் பாபாஜி வந்து வித்துருப்பாங்க ஒரு பிசினஸ் மேன் கிட்ட. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு வந்து ஒரு ரொம்ப அடிமையாதான் வந்து அங்க ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஒரு துணி துவைக்கணும்னா சரி, பாத்திரம் விளக்கணும், எல்லாமே நீதான் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அந்த பிசினஸ் மேனுக்கு வந்துட்டு தோணுது, ஓகே இவனை பார்த்தா ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுது, என்னமோ வித்தியாசமா இருக்கான், சரி இங்க வா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாபாஜி இருந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை இங்கிருந்து விட்டுருங்க நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி ஓகே கிளம்பிக்கோ அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. இவர் அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்கிருந்து கிளம்பி நேரா ஃபர்ஸ்ட் வந்த இடம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற கதிர்காமம் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் வராரு, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து. கதிர்காமத்துலதான் வந்துட்டு முருகர் வள்ளியோட பல ஸ்டோரிஸ் வந்து நடந்திருக்கு உண்மையாலுமே. சோ ஆக்சுவலா ஸ்ரீலங்கா தமிழ்நாடு எல்லாமே ஒட்டுக்காதுன்னு இருந்துச்சு, எல்லாமே தமிழ்நாடு தான். சோ அந்த கதிர்காமம்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போகரை சந்திக்கிறாரு பாபாஜி. போகரை பார்த்து போகர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வந்து அகத்தியர் மலைக்கு போகணும், பொதிகை மலைக்கு போய் நீ வந்து அகத்தியரை நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் நிறைய விஷயங்கள் போகர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அகத்தியரை தேடி போறாரு. அகத்தியர் தேடி போய் அங்க போய் இன்னும் ஒரு 12 வருஷம் கிட்ட வந்து தவம் இருக்காரு. குட்டி பையன்தான் அதான், ஆனா அப்ப இருந்தே தவம் இருக்காரு. அப்ப வந்து 17 வயசு ஆயிருக்கும்ல, இப்ப இவர் தவம் பண்றதுக்கெல்லாம் போனது வந்து பாத்தீங்கன்னா 15 வயசுல. அப்போ ஒரு 12 வருஷம் அப்படின்னா அது ஒரு கால்குலேஷன் போகும், அதுல 17 வயசு ஆயிருக்கும்ல இடையில. அந்த 17 வயசுல இவரோட உடம்புல ஏஜ் ஆகுற ப்ராசஸே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சான். அந்த செல்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுறது இது எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. அதனாலதான் இப்ப வரைக்கும் வந்து பாபாஜி பாத்தீங்கன்னா அது ஒரு இளமையான ஒரு தோற்றத்திலேயேதான் எப்பவுமே இருப்பாரு. அந்த ஒரு சின்ன பையன், ஒரு 25 வயசு பையன், அந்த இதுலயேதான் எப்பவுமே இருப்பாரு இப்ப வரைக்கும். சோ அப்பவே வந்து அவருக்கு வந்து ஸ்வரூப சமாதி நிலையை வந்து அடைஞ்சிட்டாரு. ஸ்வரூப சமாதி அப்படிங்கிறது எந்த ஒரு சமாதியும் அடையாம அப்படியே எப்படி இருக்கோமோ அப்படியே பலகாலமா வந்து இருக்கிறது தான் ஸ்வரூப சமாதி. சோ அந்த ஸ்வரூப சமாதி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அகத்தியர் வந்து இந்த மாதிரி நீ இதுக்காக தான் வந்திருக்க, நீ வந்து கிரியா யோகம் இந்த உலகம் முழுக்க எல்லா சம்சாரிகளுக்கும் போய் சேரணும், ஃபேமிலி மேன்ஸ்க்கு கூட வந்து அது போய் சேரணும், அதுக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரா வந்து பத்ரிநாத் போகணும், அங்க வந்து நிறைய சாதனாஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நீ உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு அகத்தியர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் பத்ரிநாத் போறாரு. பத்ரிநாத் போய் அப்படியே நெக்ஸ்ட் 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 நடக்குது. சோ அவரோட மெயினான ஹிஸ்டரினா வந்துட்டு அது இதுதான். சோ அவரோட தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு பையன், நல்லா லாங் ஹேர், காப்பர் கலர்ல இருக்குமா முடி. அவர் கிட்ட வந்தாலே வந்து ஒரு 1000 மலர்கள் வந்து ஒட்டுக்கா ஸ்மெல் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல இருப்பாராம். கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்குமா, ஸ்கின் வந்து தங்க கலர்ல இருக்குமா, மின்னு 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 மின்னு. ரஜினிகாந்த் தெரிஞ்சதுனால கேக்குறேன், அந்த கதையை ஒப்பிட்டுதான் இந்த கதையை எடுத்துதான் சொன்னாங்க. சோ அந்த மாதிரிதான் இருந்ததா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சு? பாபா ஸ்டோரி வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தர், பாபாஜி அண்ட் ரஜினியோட ஓன் ஸ்டோரி, இது மூணுமே சேர்ந்துதான் மிக்ஸ் ஆயிருக்கு. ரஜினி எத்தனை எவ்வளவு இன்டர்வியூஸ்ல அது வெளிப்படையா சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல, பட் அவரோட ஒரு சில விஷயங்களும் அது கொஞ்சமும், அப்புறம் அவரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸுமே அங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸுமே. மேபி அவருக்கு அதே மாதிரிதான் நடந்திருக்கலாம் அண்ட் அவர் அது வெளியில சொல்லாம இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கைட்டு வர சீன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பட்டம் பறந்து வரும்,
அதே மாதிரி வேற அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் மூணு மந்த்ராஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் எல்லாம் வரும், காசு வர்றது. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தரோட ஸ்டோரி அது ஆக்சுவலா. ஸோ பரமஹம்ச யோகானந்தரும் பரமஹம்ச யோகானந்தருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். ஸோ அந்த தங்கச்சியும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இங்க பாரு பாத்தியா அங்க ஒரு பட்டம் தெரியுதா, அந்த பட்டம் என்கிட்ட வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அது வரும் அந்த பட்டம். ஸோ அதுல இருந்தும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாபாஜியோட ஒரு சில விஷயங்களும் இருக்கு. ஓகே, அண்ட் பாபாஜி சார்ந்து ரஜினி சார் பத்தி ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்க வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னன்னா ஆக்சுவலி என்னோட பெரியப்பா வந்து டைரக்டர் தான். ஸோ அவரு ஃபிலிம் இதுல தான் இருக்காரு. அவர் யாருன்னா பாலு ஆனந்த் தெரியுமா, உன்னை நினைத்து மூவில அந்த ஸ்னேகாவோட அப்பாவா வருவாங்கல்ல, அவர் தான் என்னோட பெரிய. அப்படியா? ஆமா. ஓகே. சோ அதனால அந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பீப்புள் வந்து கொஞ்சம் 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 பீப்புள் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸா. அப்ப வந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் யாருன்னு நேம் சொல்ல விரும்பல, பட் அவரு வந்து இந்த மாதிரி சொன்னாரு. நான் இந்த மாதிரி ரஜினி சார் கூட பேசிட்டு இருந்தப்ப அவர் ஒரு சில விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொன்னாரு அப்படின்ட்டு. அப்ப என்னன்னா வந்து பாபாஜி வந்து அவ்வளோ முடி இருக்குமா, எவ்வளோ முடினா அந்த முடி எடுத்து இப்படி போட்டுக்கு வரோம் ஷால் மாதிரி, அவ்வளோ நீளமா இருக்குமா. ஓகே. ஸோ அது வந்து ரஜினி சார் மூலமா தான் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் காதுக்கு வந்துச்சு. ஸோ அதனால அப்பதான் நான் ஃபீல் பண்ணவோ, அப்ப அவ எவ்வளவு பெரிய முடியா இருந்திருக்கும் அப்போ. பிகாஸ் எல்லாருமே வந்து பாபாஜியை பார்க்கும்போது ஓகே இது வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி, பட் அந்த அளவுக்கு முடி இருக்குமா. அதே மாதிரி அவர் நினைச்சா கண்ணை மூடி ஒரு செகண்ட்ல வந்து வேற எங்கேயாச்சும் அவர்னால போக முடியும். ஆனா அதுக்கு பதிலா வந்து அவர் கால்நடையாவே வந்து பயணம் பண்ணுவாராம். நடந்தே போறது, நடந்தே மலை ஏறுறது, அந்த மேஜிக் எல்லாம் அப்பப்போ எல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி மனிதனாவே, ஒரு மனிதனாவே இயல்பா அப்படியே அப்படியே வாழ்றது அப்படியே. அவருக்கு மனைவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க, பட் அதுக்கப்புறம் நம்ம இருந்த கேள்விப்பட்ட விஷயங்கள் எதுலையுமே அவரு கூட அவங்க இருந்த மாதிரியான ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படவே இல்லை. அவங்க இருந்தாங்களா இல்ல எப்போ, ஐ மீன் அவங்கள விட்டு போயிட்டாங்களா, அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல. சோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் சக்தி மாதிரி தான், ரெண்டு பேருமே ஒண்ணுதான், ஒரே சொல். இது ஃபீமேல் வெர்ஷன், அது மேல் வெர்ஷன். அதாவது வள்ளி தெய்வானேங்கிறது வந்து இச்சா சக்தி கிரியா சக்தி, அது ரெண்டும் வந்து ஒரு பெண் தான், ஒண்ணுதான் குறிக்குது, ரெண்டு கிடையாது, ரெண்டு வைஃப் எல்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப சிவன் இல்லாம சக்தி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி சக்தி இல்லாம சிவனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மாஸ்குலின் எனர்ஜி எப்பவுமே தனியா செயல்பட முடியாது, அந்த ஃபெமினின் எனர்ஜி இருந்தாதான் அது கம்ப்ளீட், அது ரெண்டும் அப்பதான் முழுமை அடையும். சக்தி மட்டும் தனியா செயல்பட முடியாது, சிவன் இருந்தாதான் அது ரெண்டும் கம்ப்ளீட். உலகமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து இன்கம்ப்ளீட் தான், நிறைய விஷயங்கள் நடக்காது, அதுக்கு சக்தியே இருக்காது. சிவனுக்கே சக்தி கொடுக்கறது சக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ இப்ப பெருமாள் லக்ஷ்மி அப்படின்னு பார்க்கும் போதும் அப்படிதான் கேரக்டர் வரும். சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எட்டர்னல் காட்ஸ் இல்ல, அவங்க வந்து அவங்க ஹையர் சோல், எல்லா சோல்ஸை விட அவங்க ஹையர் லெவல்ல இருக்காங்க, அவங்களுக்கு மேல யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோல் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பெண்ணை வந்து அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் சக்தி தான் அவங்களோட ஒய்ஃப். ஓகே. சோ அவங்களுக்கு ஒரு இப்ப எப்படி முருகனை வந்து ஆண் சக்தி, ஆண் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா வந்து சிவனோட கண்ணுல இருந்தே வந்து தோன்றியவர். சோ அது வந்து சிவன். சோ அந்த மாதிரி அவங்களோட சிவனோட பெண் சக்திய தனியா கிரியேட் பண்ணதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பார்வதி தான். ஓகே. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒண்ணுதான் ஆக்சுவலா. மாதாஜி வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன், பாபாஜி வந்து மேல் வெர்ஷன். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ஆத்மா தான். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எட்டர்னல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க எப்பவுமே எத்தனை பிறவி எடுத்தாலும் அவங்க வந்துட்டு எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், அவங்க கூடையே தான் இருக்காங்க. சோ பாபாஜி வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அவரு இந்த மனிதர்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால பாபாஜி மட்டுமே வந்து சில பேர் பாத்திருக்காங்க. சோ மாதாஜி அப்படிங்கறது யாரோட மைண்ட்லயுமே இல்ல, எல்லாரும் வந்து ஒரு சிஸ்டர் தானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள, ஏன்னா அவங்களோட ஃபீமேல் அப்படிங்கறதுனாலே வந்து அது எப்படி ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு இணையாக இருக்க முடியுங்கிறதுனாலே வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அழிச்சுட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா இருக்கிறதையே இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க.
நிறைய பேர் அந்த காலத்துல வந்து இப்ப கண்ணகி நமக்கு தெரிஞ்சிருக்கனால கண்ணகி பத்தி பேசுறோம். அவங்களை தாண்டி நம்ம வேற யார பத்தியும் பேசல, கண்டிப்பா கிடையாது. ஜான்சி ராணி பத்தி பேசுறோம் அவ்வளவுதான். ஆனா பேசாத எத்தனையோ பெண் தெய்வங்களும் இருக்காங்க, பெண் சித்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க பெண்ணுங்கிறதுனாலே வந்து அவங்களை பத்தி பேசுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஓகே, சோ அதனால மாதாஜி பாபாஜி எப்படி எட்டர்னல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, சிவன் சக்தி அவங்க எல்லாமே அங்க ஒண்ணுதானே. சிவன் சக்தியும் ஒண்ணுதான், வள்ளி முருகனும் ஒண்ணுதான், பாபாஜி அண்ட் மாதாஜியும் ஒண்ணுதான். சோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மா தான். பட் இவங்க இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இல்லாம இவங்களும் இருக்க மாட்டாங்க. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இங் யாங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபெமினன் எனர்ஜி மாஸ்குலின் எனர்ஜி. சோ இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ஒரு பிரபஞ்சமே நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். இன்னைக்கு செஷனே வந்து போனதே எனக்கு சத்தியமா தெரியல, ஏன்னா அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாதது. மாதாஜிங்கிறது வந்து ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க எங்களுக்காக ரிவீல் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் அகைன் நம்ம இன்னொரு இன்டர்வியூல திரும்ப சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.